திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை மூலமாக செயல்பட்டு வருகிற ஒரு பிரிவு. மண் பரிசோதனை செய்து விவசாயிகளுக்கு மண்ணில் என்னென்ன சத்து குறைபாடுகள் இருக்கு என்பதை தெளிவாக தெரிவித்து அவர்களுக்கு இன்னென்ன பயிர்களை பயிரிடலாம், இன்னென்ன உரங்கள் பயன்படுத்தினால் இந்த மாதிரி மகசூல் கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்வதற்கான ஒரு பிரிவு இது. இது வேளாண்மை உதவி இயக்குனர் திருவாரூர் கட்டுப்பாட்டில் இயங்குகிற நடமாடும் பண்பொருள் நிலையம். எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தாலுகாவுக்கு போகும்படி ஏடி அவர்கள் அறிவுறுத்துவார்கள். அந்த தாலுகாவினுடைய வேளாண்மை அதிகாரியும் எங்களை சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு சென்று அந்த ஊர் எந்த ஊரை சொல்கிறார்களோ அந்த கிராமத்தில் மண் எடுத்து செய்து அதை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான இது போன்ற மண்வள பரிசோதனை அட்டை கொடுப்பது, அவர்கள் மண் பரிசோதனை செய்த பிற்பாடு அவர்களுக்கு மண்ணில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, என்னென்ன உரங்கள் பயிரிட்டால் அந்த இப்போ இந்த மாதிரி பயிர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்வது, மேலும் போர்லேருந்து கொண்டு வர தண்ணி, அதாவது கிணறு போரு இதில் கொண்டு வர தண்ணியை பரிசோதனை செய்து அதில் ஈசி பிஹெச்சி பார்த்து இந்த தண்ணியில் இந்த குறைபாடு தான் இருக்குது, அந்த குறைபாடை பயன்படுத்தி அந்த குறைபாடு நிவர்த்தி செய்தால் பயிர் நன்றாக வளரும் என்ற அறிவுறுத்துவதில் எங்களுடைய இரண்டாவது கட்டப்பட்ட வேளாண்மை இயக்குனர் உதவி இயக்குனர் அனுமதி பெற்ற பிறகு கண்டிப்பாக செல்வோம். அதில் ஒன்று மாட்டுக்கிறதில்லை. இதற்கு முழு எந்த நேரமும் தனக்கு காது கேட்காதுங்கிற தவிர மற்ற எல்லா நேரமும் விழிப்பாக இருந்து எல்லா உதவியும் செய்யக்கூடியவர் இவர் தான் வேளாண்மை அலுவலர் சந்திரசேகரன். அவங்க வேளாண்மை உதவி அலுவலர் அவர் பணிஞ்சிருக்காங்க. எதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாங்கள் சில கிராமங்களுக்கு போகும்பொழுது ரொம்ப ஆர்வமாக கொண்டு கொடுப்பாங்க. சமீபத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்திருந்த பொழுது 100 சாம்பிள் கொடுத்தாங்க. எங்களால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் செஞ்சுதான் கொடுத்துட்டு தான் வந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பெயர் வரும், முகவரி வரும், சர்வேன்னு வரும். இந்த சர்வேனுக்கு பிறகு தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம், மண் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோம், அந்த மண்ணில் என்னென்ன உரங்கள் போடணும், எந்த தேதியில் எடுக்கிறோம், களி கலந்த குருமண்ணா, வண்டல் கலந்த குருமண்ணா அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது மாற்றுப்பயிர் செய்யும்போது இந்த மாற்றுப்பயிர் என்ன பருத்திக்கு என்ன போடுறோம், அடுத்த வந்து பருத்தி மேலே ஒன்று பருத்தி, ரெண்டாவது வந்து நெல், இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கு மாற்றுப்பயிர்களுக்கு என்னென்ன உரங்கள் போடணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது வந்து தான் இதனுடைய முக்கியமான பணியாக இருக்கும். தண்ணி மோட்டரில் வந்து தண்ணி பிடிப்போம். ஒரு 5 நிமிஷம் ஓடின விற்பாடு அதில் வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும். அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ண விற்பாடு அந்த விவசாயிகளுக்கு இது கொடுக்குற ஒரு மண் நீர் பரிசோதனை படிவம் தான் இது. இந்த நீர் பரிசோதனை படிவத்தில் இதில் பாருங்கள், 7.3 இருக்குது, கலர் அமைல 7.3 இருக்குது, 6.1 தான் இருக்கணும். 6.1 7.3 இருந்துச்சுன்னா இதில் வந்து ஜிப்சன் சிங்சல் பட்டு போட்டு தான் அந்த சாகுபடி பண்ணணும். இந்த மாதிரி அளவில் உள்ள தண்ணினால் பயிர் வந்து பாதிப்பு விளைச்சல் வந்து குறையும். நெல்லாக போட்டோம்னா விளையாது, பருதி பார்த்தா எந்த செடி போட்டாலும் விளையிறது பாதிப்படைஞ்சிடும். அதனால் என்னென்ன பாசன பயிர்கள் போடலாங்கிறத கடை கையில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். சிஆர் போடலாம், 83 போடலாம், இந்த மாதிரி ரகங்கள் போடலாம், மோட்டார் ரகங்கள் போடலாமா, சன ரகங்கள் போடலாமா, போட்டால் எவ்வளோ ஈடு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த முழுசாக சொல்கிறதுனா. ரெண்டாவது நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம். பரிந்துரை பண்ணி சார் ஏவ சொல்லுவார். இந்த டீட்டெயிலாக சொன்ன ஒரு படம் அவங்களுக்கு முழு ஓரமும் தெரிஞ்சுக்கிட்டே எங்களை ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க, இந்த மாதிரி தண்ணி எடுத்து வந்தோம் நிறைய பேர் பண்ணணும் சொல்லி. இந்த இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முன்னோடி விவசாயிகள் தான் ரொம்ப மீகராக பண்ணுவாங்க. இப்போது பனையூரில் ஆசிரியர் ஒருத்தர் வந்து அதோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். அவர் பயிரிட்டிருக்காரு, பயிர் பாதிப்படைஞ்சிருக்கு. அவர் வயல் அழைச்சி போய் காமிக்கும்போது பார்த்து அது சொன்ன பிற்பாடு இன்றைக்கி பயிர் வந்து குருவாசர் நட்டு எடுத்துருக்காரு, ஏஎஸ்டி 19 போட்டிருக்காரு, அருமையான பயிராக இருக்குது. சார் அழைச்சி போய் காமிச்சேன். காமிக்கும்போது இவருக்கு காதல் வண்டி அழைச்சி போய் காமிச்சு சேல பார்த்து சொல்லிட்டு வருது. எங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகள் இல்லை. இருந்தாலும் அது வந்து விவசாயிகள் சொல்லும்போது செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் செய்யும் மண் எடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இதை வந்து ஒரு சதுரமான வயல்னு வச்சுங்க. இந்த ஒரு கால சதுரமான வயல், இதில் இந்த மூலையில் எடுத்துக்கூடாது, இந்த மூலையில் எடுத்துக்கூடாது, இந்த மூலையில் எடுத்துக்கூடாது, இந்த மூலையில் எடுத்துக்கூடாது. இதை தாண்டி இந்த ஓரங்களில் உரம் வந்து தேங்கி நிற்கும். நம்ம இங்கே போடுற உரம் இந்த மூலையில் தேங்கி இந்த மூலையில் தேங்கி, அதனால் அங்கே எடுத்தால் மாதிரி மண்ணுடைய உண்மையான தன்மை தெரியாது. அதனால் கொஞ்சம் தள்ளி எடுக்கும். 5 இடத்துல எடுத்து நடுவுலையும் எடுத்து 5 இடத்துல எடுத்து 5 1 ஆக்கி அதில் 6 கிலோ கொடுக்கணும். உதாரணத்துக்கு மண் எடுக்கணும்னா இந்த மாதிரி வி சேஃபில் எடுக்கணும். நெல் பயிருக்கு வி சேஃபில் தான் எடுக்கணும். அது மண் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி மண்வெட்டி வச்சுக்கணும், இந்த மாதிரி பை வச்சுக்கணும், பாலித்தீன் பை வச்சுக்கணும். அந்த பாலித்தீன் பையில் மண் அப்படி வெட்டி 5 இடத்துல எடுத்து அதை ஒன்றாக்கி அதில் 6 கிலோ கொடுக்கணும். அவ்வளோதான். கூடிய வரைக்கும் விவசாயிகள் கொண்டு கொடுப்பாங்க, சில விவசாயிகள் அப்படியே கொண்டு கொடுப்பாங்க. அதை பற்றி நாங்கள் வந்து ஒரு ஏன் அப்படி கொண்டு கொடுக்குறீங்கன்னு பண்ணுறதில்ல. ஈரமாக கொண்டு கொடுத்தாலும் அதை வந்து காய வச்சு டெஸ்ட் பண்ணி சொல்கிறதா எங்களுடைய பணி. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி கொண்டு வரும் பொழுது விவசாயிகள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பிடிச்சி வந்துடுவாங்க. அப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தண்ணி கொண்டு வரக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது பாத்திரத்தில் கொண்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் பிடிச்சி கொண்டு கொடுக்கணும். ஒரு 1/2 லிட்டர் கொடுத்தாலே போதும். அப்போ தான் தண்ணி பியூராக இருக்கான்னு கண்டுபிடிக்கும். தண்ணி மோட்டர் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஓட விட்டு அப்புறம் தான் பிடிக்கணும். ஏன்னா தண்ணி ஸ்டார்டிங்கில் அப்போ உடனே பிடிச்சோம்னா அதனுடைய கலர் ஓர் அப்படியே அதில் தேங்கி நிற்கும், அது அப்படியே வரும்.
தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி மண் ரெண்டுமே விளைநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒன்று. அவங்க ரெண்டையும் டெஸ்ட் பண்ணாதான் விளைநிலங்கள் எவ்வளவு நல்லா விளைய வைக்கணும், நல்லா பயிர் பண்ண முடியுங்கிறத நம்ம தெளிவாக செய்கிறது. அவனுடைய பணி தான் எங்களுடைய முக்கியமான பணி. எல்லாரும் பயிர்கள்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உரங்கள் தான் தேவை. பயிருக்கு மொத்தமாக நெல்லுக்கு வந்து குறுகிய காலத்தில் நன்மை தெரிய ஒரு பயிர் நெல்லுங்கிறது. மற்றபடி பருத்தி, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் லாங் டைமில் கிடைக்க வேண்டிய ஒரு நன்மைகள். ஆனால் இதில் வந்து வாழை, தென்னை அப்படிங்கிறது வந்து இந்த கலர் ஒவ்வொரு கொஞ்சம் இருந்தாலும் அது சில ஏற்றுக்கிட்டு சிலர் வந்து வளர்ந்துடும். அதே சமயத்தில் பருத்தி போடுற இடத்துல அதிகமாக கலர் ஒவ்வொரு இருந்துச்சுன்னா பருத்தி போட்டோம்னா அது அடுத்த வருஷமே மாறும். அடுத்த வருஷம் நெல் சாவடி பண்ணலாம். உரம், தலை எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரியான விவரங்கள் தான் எல்லா பயிருக்கும் ஒன்றா தான் செய்யணும். எங்கள் ஏடிஏவுக்கு அவங்க ஒரு கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். எங்களோட கைபேசி எண்ணிலையும் தொடர்பு கொள்ளலாம். சாதாரணமாக ஒரு வெள்ளை பேப்பரில் வேளாண்மை உதயகன் அவர்கள் திருவாரூர் எங்கள் கிராமத்துக்கு மண் பரிசோதனை செய்ய தாங்கள் வர வேண்டும். 20 விவசாயிகள் இருந்தாலே போகிறோம். நாங்கள் வண்டி போன விற்பாடு நிறைய விவசாயிகள் வந்துடுவாங்க. பக்கத்தில் கேள்விப்பட்டாலே நம்மளால் வயல் எடுத்துக்கொண்டு கொடுக்க முடியல, நம்மளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்துடுவாங்க. சமீபத்தில் இப்போ நாங்கள் போன எல்லா ஊர்களையுமே 100 குறைவான மண் மாதிரிகள் வந்திருக்கு. சமீபத்தில் விலக்குடிங்கிற கிராமத்தில் பண்ணணும், திருத்தணமுடைய ஏடிஏ கண்ட்ரோலில் உள்ள இதுக்கு 100 விவசாயிகள் மண் எடுத்து வந்து கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பார்த்து விவரங்கள் சொல்ல பிற்பாடு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்ப முடியும். காலையில் 10 போனாங்க, நாங்கள் சாயந்தரம் 6 வரைக்கும் அங்கே தான் இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தோம். அதுக்காக டக்குன்னு சொல்லிட்டு வரதில்லை. சப்போஸ் தண்ணியை மட்டும் உடனே சொல்ல முடியாது, கேம்பு போகிறத தண்ணியை தொற்று பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து இசிமிஹெச் பார்க்கணும்னா அலுவலகத்தில் வந்து மீட்டர் போய் வச்சு தான் பார்க்கணும். அதனால அலுவலகத்தை வந்து பார்த்து சொல்லுவோம், ஆய்வுக்கூடத்தில் வந்து பார்த்தா சொல்லுவோம். மற்ற மண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த இடத்துல இப்போ டெஸ்ட் பண்ணி சொல்லுவோம். மண் டெஸ்ட் பண்ணுறோம்ல, அதில் வந்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் அதோடய பயிற்சி மண்ணுடைய தன்மை பண்ணல, பயிர் வளர்ச்சி குறையும். அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணுங்கிறது. அப்போ என்ன நுண்ணூட்டம் போடணும், என்ன நுண்ணூட்டம் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்குது, நெல் நுண்ணூட்டம்னு இருக்குது. அது போட்டால் அதில் வந்து டிஏபி, யூரியா, பொட்டாஷ் எல்லாமே கலந்துருக்கு. அது ஏக்கருக்கு 5 தான் போடணும். அது போட்டாலே அதனுடைய தன்மை வருங்கிறது விளக்குறதான் இந்த. அடுத்தது கலர் தழைச்சத்து, அமோனியம் சல்ஃபேட் ஆகும். கலர் ஓரம் இருந்துச்சுனாலே அது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மூணுமே தேவை. கலர் ஓரம்னா மஞ்சளாக படிஞ்சிடும், அந்த வயலில் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக படிஞ்சிடும். பயிர் வந்து நம்ம வச்சத்துலேருந்து எவ்வளோ உயரமோ அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட வளராது, அது அப்படியே திறங்கி போயிடும். அதை வந்து மாற்றணும்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஜிப்ஸும் சிங் சல்ஃபேட் போடணும். அது போட முடியல அப்படின்னு சொன்னால் அந்த மண் தழைச்சத்து, மணிச்சத்து தரக்கூடிய சனப்பூ, தக்கப்பூண்டு இதை பயிரிட்டு அதை மடக்கி விடுறதுனாலே அந்த வருஷத்துக்கான எள்ளு கண்டிப்பாக கிடைக்கும், வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே சனப்பூ தக்கப்பூண்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். முந்தையெல்லாம் கிராமங்களில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ செய்கிறதில்ல. அது அறிவுரை சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். குளோரைடு சல்ஃபேட்டு, மண்ணில் வந்து ஒவ்வொரு சோடியம் இருந்துச்சுனாலே குளோரைடு சல்ஃபேட்டு போட்டால் தான் அந்த மண்ணை வந்து பாதுகாத்து அது சாகுபடிக்கு கொண்டு வர முடியும். சாகுபடி அதிகமாக கிடைக்க போது அதிகமாக ஈல்டு கிடைக்கும், இல்லைனா ஈல்டு கிடைக்காது. இதுதான் அதில் இருக்கிற உண்மை. இந்த நல்ல மகசூல் பெறணும்னாலே டிஏபி, யூரியா, பொட்டாசியம் கெமிக்கல் உரங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க விவசாயிகள். ஆனால் அதுலேருந்து மாறி நெல் நுண்ணூட்டங்கிறத பயன்படுத்தணும். இந்த நெல் நுண்ணூட்டம் போடும்பொழுது அதில் வந்து எல்லா சத்து உரங்களும் கலந்துருக்கு. அதை தவிர்த்து பயிர் வந்து பச்சையம் குறையாமல் இருக்கணும்னா அசோஸ்பியரிலும் பாஸ்போபெட்ரியா இதை வந்து அவசியம் பயன்படுத்தணும். ரெண்டாவது பயிர் வளராமல் இருக்குதுன்னு சொன்னாலே அது இந்த உடனே பார்த்து அந்த இதில் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எது குறைவாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட உரங்களை அவசியம் பயிரிடணும். அப்போ தான் அது வந்து கிடைக்கும். இதை வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சில விவசாயிகள் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க, தகவல் சொல்லுவாங்க. ரெண்டாவது கேட்போம், ரெண்டாவது சில நேரத்தில் கூப்பிட்டாங்கன்னா கூட ஃப்ரெண்ட்லியாக போய் பார்த்துட்டு வர்றது. அதுக்குன்னு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் உதவி வேளாண்மை அலுவலர்கள் இருக்காங்க, அவங்கள போய் இவங்க கன்சல்ட் பண்ணாலோ சொன்னாலோ அவங்களும் செஞ்சு கொண்டு கொடுப்பாங்க. அவங்க மூலமாக கூட மண் எடுத்து கொடுத்து எங்களை பார்த்துட்டு போனால் நாங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டெப்போ இருக்குது. வேளாண்மை விரிவாக்கமையாக ஒவ்வொரு 5 கிராமங்களுக்கு ஒரு இடத்துல இருக்குது. அந்த வேளாண்மை விரிவாக்கமையாக இருக்குது. வேளாண்மை விரிவாக்கமையில் இருக்கிறனா எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கணும். எங்கள் ஏவோ அந்தந்த பிளாக்கில் இருக்கிற ஏவோ ஏடிஏ உதவி வேளாண்மை அளவுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எடுத்து இங்கே எங்கக்கிட்ட இருக்க தினக்கூலி பாய் தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இதை வந்து உடச்சி சுத்தமாக நைஸ் பண்ண பிற்பாடு தான் அதை பயன்படுத்தணும். ரெண்டாவது மண் எடுக்கும் பொழுது இந்த சேஃபில் தான் எடுக்கணும்ல, இந்த சேஃபில் எடுக்கும் பொழுது இது மண் வந்து இது மாதிரி பொறவரப்பாக இருக்காது, நைஸாக இருக்காது, அது கட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பகுதி வந்து களி கலந்த வண்டல் மண் மாவட்டம், அந்த களிமண்ணாக தான் இருக்கும். அந்த களிமண்ணை உடச்சி எடுத்து அதில் வந்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணி ஒரு 5 இந்த ஸ்கூப்பில் எடுத்து தான் டெஸ்ட் பண்ணணும். இதில் ஒரு நிலை போட்டு டெஸ்ட் பண்ண பிற்பாடு தான் அதில் என்ன இருக்குது, எவ்வளோ சத்துக்குறைவு இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் இந்த மெத்தட்லாம் எல்லாமே பயன்படுத்துறது. 40 வாட்டர் அதில் வந்து மண் போட்ட பிற்பாடு 40 மில்லி வாட்டர் இதில் ஊற்றணும்.
40 ml இதில் வாட்டரை ஊற்றி இதில் டெஸ்ட் பண்ண விற்பாடு தான் அதில் முழு டீட்டெயிலுமே தெரியும். சிலர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க என்னமோ தவறாக சொல்கிறாங்க, நமக்கு கிடையாது, தவறாக சொல்லவே முடியாது. நாளைக்கு வந்து எங்களை கூப்பிட்டு, எங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு கேட்டால் அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு எங்களுக்கு தலைமையிடம் வந்து குடிமையான மலையில் இருக்குது, அவங்க எந்த நேரமும் கூப்பிட்டு இந்த சாம்பிள் என்ன பண்ணுவீங்க, இந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறது ரிப்போர்ட் எடுத்து காமிங்கன்னு சொன்னால் காமிச்சே ஆகும். நெல் பயிருக்கு அரை அடி ஆழம், வாழை, தென்னை, மா, பழா, கொலையா இது எல்லாத்துக்கும் 3 அடி ஆழம். தென்னைக்கு மட்டும் 4 அடி ஆழத்தில் எடுக்கணும். தென்னை தென்னைங்கன்று வைக்கிறோம்னா 4 அடி ஆழத்தில் வெட்டினா தான் அதனுடைய சேஃப் உள்ளே இருக்கிற அதனுடைய அமிலத்தன்மைகள் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பயிரிடணும். தென்னைக்கு மட்டும் ஆழம் 4 அடி, பாக்கி எல்லாத்துக்கும் 3 அடி. பயிருக்கு வந்து சாதாரண நெல் பயிர்களுக்கு 6 அடி இருந்தாலே போதும், பூ வகைகளுக்கு 6 அடி இருந்தாலே போதும். எல்லாமே பூ வந்து மேலே விளையிறதுனால மேல்மட்டத்திலே எடுக்கணும். பூ வந்து சாதாரண செம்பருத்தி, கனகாம்பரம் இதெல்லாம் பயிரிடணும்னா மேலே தானே வைக்கணும், அதனுடைய வேர் கீழே போகாது, அதனால் மேல் ஓட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி சேஃபில் வெட்டி எடுக்கணும். ஏன்னா மண்ணெல்லாம் கலந்தாச்சு, இந்த கால் பங்கீட்டில் தான் நம்மளுக்கு மொத்தமாக கலந்துட்டோம், எல்லாமே சமப்படுத்தி கலந்துட்டோம். இந்த கால் பங்கீடு நம்மளுக்கு இருந்தாலே போகிற அதில் எல்லா விவரங்களும் தெரியும், என்னென்ன உரம் இருக்குது, என்னென்ன உரம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இது அந்த கால் பங்கீடு முறைங்கிறது இதுதான்.